பாதுகாப்பு மிக மிக முக்கியம். ஒவ்வொரு மோட்டரிஸ்ட்டும் ஒவ்வொரு பைக் ஓட்டுறவங்களும் சாலை பாதுகாப்பு சாலை விதிகளை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பாதுகாப்பு. குடிபோதையில் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினாருன்னா அவருக்கும் ஆபத்து மற்றவங்களுக்கும் ஆபத்து. அதனால் சாலை விதிகளை மதிக்கிறதுக்கு முக்கியமாக அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது சிறப்பாக இப்போது கங்கா ஹாஸ்பிட்டல் வந்து மற்ற எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. பொதுமக்களோட வரவேற்போட பொதுமக்களோட ஒத்துழைப்போட பண்ணக்கூடிய சாலை பாதுகாப்பு கண்டிப்பாக வெற்றி பெறும். இது வெற்றி பெறணும். சாலையிலேருந்து யாரும் உயிரிழக்கக்கூடாது, சாலையில் எந்த விபத்தும் ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் முக்கிய நோக்கம். ஓட்டினாங்கன்னா மற்றவங்களுக்கும் ஆபத்து அவங்களுக்கும் ஆபத்து. அதனால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பைக்கு பறிமுதல் செய்யப்படும், சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இப்போ கல்லூரி இப்போ இந்த இதில் வந்து இந்த முயற்சியில் வந்து மாணவர்கள் தான் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறது இந்த இதோட நோக்கம், முக்கிய நோக்கம். காலேஜ்லேயும் அதே பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் சில்ட்ரனை எஜுகேட் பண்ணல, அவங்க வந்து தன்னோட பேரண்ட்ஸுக்கு குடும்பத்துக்கு அதை கொண்டு செல்வாங்க. அதனால் எல்லாத்தையுமே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். கண்டிப்பாக ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து கண்டிப்பாக பிடிப்போம். ரேஸ் மாதிரி பண்ணுறது தப்பு. சைலன்சரை ஓப்பன் சைலன்சர் டேம்பர் பண்ணிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கண்டிப்பாக பிடிப்போம். ஸ்பெஷல் டீம் பிடிச்சிச்சின்னா அந்த வாகனம் பறிமுதல் பண்ணப்படும், அந்த பைக்கு பறிமுதல் பண்ணப்படும், இவங்களுக்கு அரசு நடவடிக்கை கண்டிப்பாக அவங்களுக்கும் ஆபத்து மற்றவங்களுக்கும் ஆபத்து. அதனால் இது வந்து இந்த செய்தி மற்றவங்களுக்கும் சொல்லலாம், இது மாதிரி பண்ணக்கூடாது. பேரிகேட்ஸும் வச்சு இது பண்ணியிருக்கோம். சிட்டியை சேஃப் ஆகிறோம், கோவை மாநகரம் சேஃப். உள்ளே வந்தாலோ வெளியே போனாலோ அது எந்த வண்டியாக இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகும். அதை வந்து பண்ணப்போம். தேங்க்யூ.